श्रीमान वेंकटनाथार्य कविताकिक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ता सदा हृदि गुरुभ्यस्त गुरुभ्यश्च नमो वाकमधीमहे गृणीमहे च तत्र अद्यो दंपती जगदांपति नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् ईं सरस्वतीं जायं ततो जयमुदीरयेत् शुक्लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनन्तमाश्रये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे हरत्यघमशेषं यो हरिदित्यभिसंष्टुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। धर्मங்களிலே श्रेष्ठமான தர்மம் அப்படி எதுன்னு சொல்லும்போது தானம் அப்படின்னு ஒன்று சொல்றார். தானேன த்விஷந்தோ மித்ரா பவந்தி தானே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தானம் பரமம் வதந்தி. தானத்தினுடைய ஒரு பெரிய பிரபாவம் என்ன கேட்டா எல்லாரும் வேண்டிவன் ஆயிடுவான். சத்துருக்கள் எல்லாம் கூட நாம தானத்தை பண்ணிட்டோம் வாங்கிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் வேண்டிவன் ஆயிடுவான். இது தானத்துக்கு இருக்கக்கூடிய மகாபிரபாவம். தர்மங்கள்ல மீமாம்சா சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லும்போது யாகம் தானம் ஹோமம் அப்படின்னு தான் சொல்லுவான். நம்முடைய சொத்து நமக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு, சொத்துன்னா பெருசா ஒண்ணு இல்லை, ஒரு 10 ரூபா. நம்முடைய 10 ரூபாவை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு நான் இதை அனுபவிக்கலப்பா, எனக்கு இது வேண்டாம், நீ வச்சு அனுபவிச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறோம்னா அது எவ்வளவு நல்ல விஷயம் உண்மையிலேயே. இதை ஸ்வஸ்வத்வ நிவர்த்தி பரஸ்வத்வ ஆபாதனம் அப்படின்வா. எனக்கு இனி வேண்டாம் இந்த பைசா, இது உனக்கு இருந்தால் உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா அதுதானே தானம். அதுக்கு ஒரு நல்ல மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையோ. அதனால ரெண்டு வைராக்கியமும் இருக்கணும் தானம் பண்றதுக்கு. இன்னொருத்தருக்கு கொடுத்து பார்த்தா அதனாலே நமக்கு ஒரு திருப்தி, அவன் சந்தோஷமா இருந்தா நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு அதெல்லாமும் கூட இருக்கணும். அதனால மனசளவுல பார்த்தாலும் தானம்ங்கிறது சிரேஷ்டமான ஒரு தர்மம். எந்த இடத்துல தானம் பண்றாலோ அந்த இடத்துல பகவான் கிருஷ்ணன் பிரீத்தி அடைகிறான் அப்படின்னு இருக்கு. வெறும் யாகத்தினால்தான் பிரீத்தி அடைகிறான்ங்கிறது இல்ல, தானத்தினாலே பகவான் கிருஷ்ணன் நல்ல பிரீத்தி அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லிண்டோ இல்ல கேசவ பிரியதாம் அச்சுத பிரியதாம் அப்படின்னு சொல்லிண்டோ தானம் பண்ணால் அந்த தானத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள்லாம் கூட போயிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம் தானத்துல குறைகள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, இல்லாத தானம் பண்ணணும். எப்படி குறைகள் இல்லாம தானம் பண்ணணும்ங்கிறதும் விஷ்ணு தர்மத்துல இருக்கு. ஆக பல விதங்கள்ல சிரேஷ்டமான ஒரு தர்மம், அது ஆச்சரியமான அழகான ஒரு தர்மம். ஒரு விதத்துல பார்த்தா நாம எல்லாம் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு தர்மம். ஏன்னு கேட்டான்னா யாகங்கள்லாம் நம்ம பண்ண முடியாது, யாகமோ தபஸோ இதெல்லாம் பண்ண முடியாம இருந்துருக்கு. ஆனா தானங்கிறது நம்ம நல்லா பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அப்படிப்பட்ட தானங்களை பற்றியான பெருமைகளை எல்லாம் சொன்னார் முன்னாடி பார்த்தோம். வஸ்திர தானம், கோதானம், அந்த மாதிரியாக பல விதமான தானங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் அது மாத்திரம் இல்லாமல் ஊருக்கு குளம் வெட்டுவது முதலான காரியங்கள்லாம் செஞ்சா அதெல்லாம் ஒரு பெரிய தானம் அப்படிங்கிற அளவுல வரும். ஊருக்கே தானம் பண்ணா உங்களுக்கு குளத்தை வெட்டி அப்படிங்கிற மாதிரி வரும். அதனாலே இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே நம்ம பார்த்தோம். இப்பொழுது 49வது அத்தியாயம் பார்க்கணும். இந்த அத்தியாயத்துல தானம் மாத்திரம் இல்ல, இன்னும் எத்தனையோ தர்மங்கள் நிறைய இருக்கு, எத்தனையோ விரதங்கள் நிறைய இருக்கு. பகவானுடைய பெயரை சொல்லி எந்த விரதம் இருந்தாலுமே அது விசேஷம். விரதம்னா பெரிய மகாவிரதம் அப்படிங்கிற அவ்வளவு தூரம் கூட நாம போக வேண்டாம், சின்ன சின்ன விரதங்கள்ல நாம இருக்கோம்.
அதெல்லாமே கூட ரொம்ப விசேஷம் பகவானுடைய பெயரை சொல்லி சின்னதா ஏதாவது விரதம் சாப்பிடாம இருக்கும் அப்படின்னு அனசன விரதம் உபவாச விரதம் அப்படின்னு மாத்தமே இல்லை இனிமே பல விரதங்களை எல்லாம் வச்சுட்டு நாம இருந்தோம்னா அதே பகவானை குறிச்சு விசேஷமானது அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்துல சொல்ல போறார் விஷ்ணு தர்மம் அப்படின்னு பெயருக்கு ஏத்த மாதிரியாக பல தர்மங்களை சொல்லக்கூடியதாக நாம இக்க பாக்குறோம் இந்த தர்மங்கள் எல்லாம் பகவானுக்கு பிரீத்தியை கொடுக்கறபடினால விஷ்ணு தர்மம் அப்படின்னு பெயர் அப்ப அந்த விரதங்களுக்கெல்லாம் என்னென்ன பலன் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயமும் இந்த 49வது அத்தியாயத்துல இருக்கிறது பகவான் வாச்ச பகவான் தான் தர்மங்களை எல்லாம் தர்மபுத்தருக்கு உபதேசம் பண்றான்னு வந்துருக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அதுல இப்ப பகவான் சொல்றார் தனம் பிராப்னோதி புண்ணியேன மௌனேன ஆஜ்ஞாம் பிரயச்சதி உபபோகந்து தானேன ஜீவிதம் பிரம்மச்சரியா அப்படின்னு புண்ணியகர்மாக்கள் எல்லாம் பண்ணால் அவனுக்கு நல்ல தனம் கிடைக்கும் பைசா கிடைக்கும் அடுத்த ஜென்மத்திலேயாவது முன் ஜென்மத்துல புண்ணியகர்மா பண்ணவன் அடுத்த ஜென்மத்துல நல்ல செல்வந்தனாக அதான் நிறைய தானம் பண்ணவன் வச்சுக்கோம் அப்படின்னா நல்ல செல்வந்தனாக பணக்காரனாக பிறப்பான் மௌன விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருக்கு அதிகமா பேசாமல் இருத்தல் அப்படின்னு இந்த விரதம் இது அதிகமா எந்த வார்த்தையுமே யார்கிட்டயுமே தேவையில்லாமல் பேசாமல் இருந்தார் இந்த மௌனம்ங்கிறது பகவானுக்கு ஒரு ஆராதனமா சொல்லியிருக்கு குறிப்பாக பிரதோஷ காலத்துல மௌனம் அப்படிங்கிறது பகவானுக்கு ஒரு ஆராதனம் பிரதோஷம் இல்லாமலேயே கூட சாதாரணமாக மௌனங்கிறது ரொம்ப விசேஷம் இப்ப நம்மளே திருவாராதனம் பண்றோம்னு வச்சுக்கோங்க திருவாராதனம் பண்ற சமயத்துல மௌனம் அந்த மாதிரி காலக்ஷேபம் பண்ற சமயத்துல மௌனம் சந்தியாவந்தனம் பண்ற சமயத்துல மௌனம் ஆகாரம் சாப்பிடும்போது மௌன விரதம் சொல்லவே சொல்லியிருக்கு ஆகாரம் சாப்பிடும்போது அரட்டை அடிச்சுண்டு சிரிச்சுண்டு அப்படிலாம் சாப்பிட்றத காட்டிலும் இது பகவானை ஸ்மரிச்சு கொண்டு மௌனமாக இருந்து ஆகாரம் சாப்பிடணும் அப்படின்னு சில சமயங்கள்ல மௌனம் சொல்லியிருக்கு பல் தேய்க்கும் போது ஆகாரம் சாப்பிடும் போது முதலான சமயங்கள்ல மௌனம் சொல்லியிருக்கு அதனால அந்த சமயத்துல மௌனம் கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கும் போது அங்க அரட்டை அடிக்காமல் மௌனம் இந்த மாதிரி பல சிறங்கள்ல நம்மளால மௌன விரதம் அனுஷ்டிக்க முடியும் அப்படி மௌன விரதத்தை அனுஷ்டிச்சான்னா மௌனேன ஆஜ்ஞாம் பிரயச்சதி இந்த ஜென்மத்துல மௌன விரதம் அனுஷ்டிச்சவன் அடுத்த ஜென்மத்துல அவன் ஆஜ்ஞை பண்றவனா இருப்பான் பத்து பேர் அவன் வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு தயாரா இருப்பாங்க அவர் என்ன ஆஜ்ஞை பண்றாரு என்ன கட்டளை சொல்லுங்கோ என்ன கட்டளை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கறதுக்கு பத்து பேர் தயாரா இருப்பான் அந்த மாதிரி எல்லாரையும் ஆஜ்ஞை பண்ணக்கூடிய அளவு பெரிய ராஜாவாகோ என்னவோ அப்படி பிறப்பான் உபபோகந்து தானேன நிறைய தானம் பண்றவன் அந்த எந்த அளவு தானம் பண்றானோ அந்த அளவு உபபோகத்தை பெறுவான் அடுத்த ஜென்மத்துல நிறைய பைசா 10,000 ரூபாய் தானம் பண்ணானா அடுத்த ஜென்மத்துல அவன் 10,000 ரூபாயோட சௌக்கியமா நன்னா இருப்பான் அந்த மாதிரியாக எவ்வளவுக்கு தானம் பண்றானோ அவ்வளவுக்கு சௌக்கியம் அவனை வந்து சேரும் ஜீவிதம் பிரம்மச்சரியா பிரம்மச்சரிய விரதம் அப்படிங்கிறதும் ஒரு விரதம் மௌனம் மாதிரிதான் இதுவும் பிரம்மச்சரிய விரதமும் சில காலங்கள்லாம் பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு பிரம்மச்சரிய விரதம்னா என்ன அப்படின்னு கேட்டான்னா பிரம்மச்சாரியா இருத்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல மாத்திரம் வரல இங்க அதாவது சம்போகத்துல அதிகமான ஈடுபாடெல்லாம் இல்லாமல் இவன் வந்து கட்டுப்பாடுடன் இருத்தல் அப்படிங்கிறது அதுவும் ஒரு விரதம் அதுவும் சில நாள்கள்ல எப்படியானா மௌனங்கிறது பிரதோஷ காலத்துல முதலான காலத்துல சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி விரத நாட்கள்ல அந்த மாதிரியாக பௌர்ணமி முதலான நாள்கள்ல அந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு அதே மாதிரியாக அவன் விசேஷமாக அதை அனுஷ்டானம் பண்ணான்னா அவனுக்கு அடுத்த ஜென்மத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை நல்ல கிரகஸ்தான வாழ்க்கையே ரொம்ப ஆச்சரியமாக அமையும் அஹிம்சையா பரம் ரூபம் தீட்சையா குல ஜென்மச்சா பல மூலாசனா திராஜ்யம் சொர்க்க பர்ணாசனோ பவேத்து அஹிம்சா அப்படிங்கிற விரதத்தை ஒருத்த அனுஷ்டானம் பண்ணா என்னானாலும் யாரையுமே ஹிம்சை பண்ணுவதில்லை கொசுவை கூட அடிப்பதில்லை எறும்புக்கு கூட துன்பம் கொடுப்பதில்லை அப்படின்னு பார்த்தா ரொம்ப அஹிம்சா தர்மத்தோடு ஒருத்தன் இருந்தானா அவன் அடுத்த ஜென்மத்துல பரம் ரூபம் அப்படின்னு உத்தமமான அழகான ரூபத்தை அழகானமான ஒரு சரீரத்தை பெற்று இருப்பான் இவன் அளவு சரீரத்துல அழகோ இல்ல ஆரோக்கியமோ யாருக்குமே இல்லைங்கிறவன் ஏன்னா எந்த சரீரத்தையும் இவன் புண்படுத்தாமல் அஹிம்சா தர்மத்துல இருந்தபடினாலே அடுத்த ஜென்மத்துல இவனுக்கு உத்தமமான சரீரம்ங்கிறது கிடைக்கும் தீக்ஷா அப்படின்னு ஒரு விரதம் இது வேதத்துல அடிக்கடி வரும் இந்த தீக்ஷா அப்படின்னா ஒரு விசேஷமான சங்கல்பங்கள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அனுஷ்டானம் பண்ணுதல் தீட்சா இருந்தான்னா அடுத்த நல்ல குலத்துல ஜென்மா அப்படிங்கிறது அடுத்ததுல வரும் அப்புறம் பல மூலாசனாத்து ஆகாரத்தை எல்லாம் குறைச்சிட்டு பழங்கள் கிழங்குகள் இதெல்லாம் மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறதுன்னு ஒரு விரதம் காட்டுல மகரிஷிகள்லாம் இந்த விரதம் தான் இருந்துட்டு இருந்தார்கள் சபரி முதலானவர்கள்லாம் கூட இந்த விரதம் தான் இருந்துட்டு இருந்தார்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு விரதம் இருந்து ஒருத்தன் பகவானை சிந்திச்சுண்டு ஆகாரத்துல
ஆசையெல்லாம் விட்டுட்டு வெறும் கிடைச்சதை சாப்பிட்டு பழங்கள் கிழங்குகள் கிடைச்சதை சாப்பிட்டு இருந்தான்னா அவன் அடுத்ததுல ராஜாவாவே பிறப்பான். பெரிய ராஜ்யம் கிடைக்கும், இவனுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். பர்ணாசனஹ அப்படின்னு வெறும் இலைய மாத்திரம் சாப்பிட்டு இருக்கவனா இருந்தா அவனுக்கு சொர்க்கமே கிடைக்கும். ஸ்தண்டிலேச்ச சயானச கிரகாணி சயனானிச்ச சீர வல்கலதாரிணாம் வஸ்திரான் யாபரணானிச்ச, இதெல்லாம் தான் விரதங்கள். வேறு விரதங்கள்லயே பலவிதமான விரதங்கள் இருக்கு. இப்ப பாருங்க, ஸ்தண்டிலேச்ச சயானசிய, படுத்துக்கும் போது பெரிய அளவுல போகங்கள்லாம் எதிர்பார்க்காமல் மெத்தை கட்டியில போட்டுனு, கட்டியில மெத்தையை போட்டணும், மெத்தையில அதுக்கு மேல தலாணி எல்லாம் போட்டுனு, அதுக்கு அழகான இது போட்டு ஏசி போட்டு, இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கிருஷ்ணா ராமா அப்படின்னு தர துணியை போட்டு படுத்துன்னு தூங்குற மாதிரி நிம்மதியா, அதையே விரதமா சில பேர் விஷயம் இருக்கா. நான் மெத்தையெல்லாம் படுத்துக்க மாட்டேன், நான் கட்டில் எல்லாம் படுத்துக்க மாட்டேன் அப்படின்னு, அதுவும் சில நாள்ல விரதமா சொல்லியிருக்கு. ஏகாதசி திவசங்கள்லாம் மெத்தையில படுத்துக்க கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இவன் வந்து அதிகமான சுகத்தை எல்லாம் எதிர்பார்க்காமல் தரையில தான் படுத்துப்பேன் அப்படின்னு, அந்த மாதிரி சயனத்துல சுகத்தை எதிர்பார்க்காமல் இருக்கு. இன்னும் சில பேர் வந்து லௌகீகத்துல எப்படின்னா, என்னுடைய இடத்துல படுத்திருந்தாதான் எனக்கு தூக்கமே வரும், என்னுடைய தலையாணி வச்சிருந்தாதான் எனக்கு தூக்கமே வரும், இல்லைன்னா தூக்கமே வராது, அந்த மாதிரிலாம் நியமத்தோடு இருக்கா. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டா, எங்கே ஆனாலும் ஆட்ட இடத்துல அப்படியே படுத்துக்க கூடுவேன், மெத்த வேணாம், தலையாணி வேணாம், ஒன்று வேணாம், அது போகம்ங்கிறதுக்காக தூக்கத்துல கூட போகத்தை எதிர்பார்க்கல. தூக்கங்கிறது தானா பகவான் கொடுத்துருக்கா நிம்மதியா இருக்கிறதுக்கு, அதுக்கு கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம அதுலேயும் போகத்தை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு இருக்கான் இல்லையோ, அவனுக்கு அடுத்த தினத்துல நல்ல சயனம் கிடைக்கும்ல, நிம்மதியா தூங்குவான் அவன், நல்ல மெத்த கிடைக்கும், நிம்மதியா தூங்குவான். சீர வல்கலதாரினாம், நல்ல வஸ்திரங்கள்ல ஆசையெல்லாம் படாமல் இருக்கு, நாலு முழு துண்டு அத உடுத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோ. சிலம் கிமணலம் பவேத் அனலம் ஔதரம் பாதிதம் பய பிரசித்தி பூரகம் கிமுன தாரகம் தாரகம் அயத்திரம் அலமல்லகம் பதிபட்டச்சரம் கச்சரம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். என்ன வஸ்திரம் பெரிய வஸ்திரம் வேண்டி கிடக்குறது, சாதாரண வஸ்திரம் இருந்தா போறாதா அப்படிங்கிற, ஏதோ ஒரு வஸ்திரம் ஒன்று பேருக்கு கிடைச்சா போறாதா, ரொம்ப விசேஷமாக நிறைய பைசா 5000, 10000, 20000, 30000 இப்படி எல்லாம் செலவிச்சு வஸ்திரத்தை வாங்கி பல பலவெல்லாம் மின்னி, அதெல்லாம் இந்த சரீரத்துக்கு தேவையா அப்படிங்கிற அந்த சுவாமி மாதிரி அதே பாவத்துல வஸ்திர விரதம் வச்சுப்போம். அதாவது வஸ்திரத்துல ரொம்ப பெரிய அளவுல பட்டு வஸ்திரம் தான் அதெல்லாம் செலவு பண்ணி வாங்கி எல்லாம் உடுத்துறது இல்லை, சன்னியாசிகள் மாதிரி காஷாயம் தானே உடுத்திக்கிறார், அந்த மாதிரி நானும் சாதாரணமா ஒரு வஸ்திரம் தான் உடுத்திட்டு இருப்பேன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான்னா, அந்த காலத்துல சீரவல் கலதாரினா மர உரி தான் தரிச்சுன்னு தான் வச்சுக்கோங்க, அவனுக்கு அடுத்த ஜென்மத்துல வஸ்திராணி ஆபரணிச்சா நிறைய வஸ்திரங்களும் ஆபரணங்களும் அனுபவிக்கும்படியாக வந்து சேரும். சயனாசனயானானி ஏ கதாஹித போவனம் அக்னி பிரவேசி நியதம் பிரம்மலோகே மகீயதே. அக்னி பிரவேசி சயனாசன யானானி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏ கதாஹி தப்போவனம், யார் தப்போவனத்துக்கு போயிருந்தாலோ, காட்டுக்கு போயிருந்தா நான் தபஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கிரகத்தையெல்லாம் விட்டுட்டு தப்போவனத்துக்கு போயிருந்தாலும், அங்க தபஸ்ல படுத்து அங்க காட்டுல படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்காது, உட்காரத்துக்கு இடம் இருக்காது, போக முடியாது, நடந்துதான் போனோம், யானங்கள் எல்லாம் கிடையாது, ஆகாரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அப்படி தப்போவனத்துல வாழ்க்கையை கழிக்கிறவன் அவனுக்கு அடுத்த ஜென்மத்தில நல்ல சயனம், நல்ல ஆசனம், நல்ல வாகனம் எல்லாம் கிடைக்குமா? அதாவது இவன் எதை எதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு விரதம் இருக்கானோ அதெல்லாம் போகமாக அடுத்த ஜென்மத்துல அவனுக்கே வரும் அப்படிங்கிற விஷயத்த இப்ப சொல்லிட்டு வரான்னு பாக்குறோம். அக்னி பிரவேசி, அக்னியில பிரவேசம் பண்றான், கடைசியில சில கர்மங்கள்ல அக்னி பிரவேசம் சொல்லியிருக்கு. ஆனா பிரம்மலோகே மகீயதே, அவன் பிரம்மலோகத்துக்கே போயிடுவான், இந்த சொர்க்கலோகத்தை தாண்டி சதுர்முக பிரம்மலோகம்னு வச்சுப்போம், அங்க போய் ஆச்சரியமா இருப்பான். ரசானாம் பிரசம்ஹாராதே சௌபாகியம் அபிஜாதையே ஆமிஷ பிரதிஷேதாத்து பவத்தி ஆயுஷ்மதி பிரஜா. ரசங்கள்லாம் ஈடுபாடு, நிறைய ரசங்கள்லாம் ஈடுபாடு இல்லாமல் அவன் வந்து அளவோட இருந்தான்னா சௌபாகியம் வரும். ஆமிஷ பிரதிஷேதம்னா மாம்சத்துல ஆசையெல்லாம் இல்லாமல் மனுஷனானவன் இருந்தான்னா அவனுக்கு ஆயுஷ்மதி பிரதா, அவன் குழந்தைகள்லாம் நல்ல ஆயுஷோட கூட இருக்குமா. உதவாசம் வசேத்யஸ்து நாகானாம் அதிபோ பவேத் சத்யவாதி நரசிரேஷ்ட தேவதை சகமோததே கீர்த்தி பவதி தானேன ஆரோக்கியஞ்சாப்பிஹிம்சையா. சத்தியவாதியாவே ஒருத்தன் இருந்தான் வச்சுக்கோங்க, அவன் தேவலோகத்துல போய் அங்க ஆச்சரியமா இருந்துட்டு இருப்பான். தானம் பண்ணான்னா இவன் தானம் பண்ணி முடிச்சப்புறம் இன்னைக்கும் அவனுடைய கீர்த்தி அப்படிங்கிறது என்னைக்குமே இருந்துட்டு இருக்கும்.
நிறையா தானம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, தானம் வாங்கினோம் அவன் கீர்த்தியை சொல்லிட்டு தானே இருப்பான், இவனை பத்தி சொல்லிகிட்டே தான் இருப்பான், என்னன்னைக்கு நினைச்சுட்டு இருப்பான், அவனுடைய புகழானது லோகத்துல இருக்கும், கர்ணனுடைய புகழ் இருக்க மாதிரியாக. ஆரோக்கியம் சாப்பி அஹிம்சையா, அஹிம்சா ஹிம்சை பண்ணாம இருந்தானா இவனுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். முன்னாடி அஹிம்சையா பரம் ரூபம்னர், இங்க ஆரோக்கியம் சாப்பிங்கிறார். இவன் யாரையும் ஹிம்சை பண்ணலன்னா இவன் சரீரத்துக்கும் எந்த ஹிம்சையும் இருக்காது, இவன் ஆரோக்கியமா இருப்பான். ரோகம் இருந்தா தானே நம்ம சரீரத்துக்கு ஹிம்சை, ரோகமே இல்லாமல் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். த்விஜ சுசுரூஷையா ராஜ்யம் த்விஜத்வம் சாப்பி புஷ்கலம், பிராமண சுசுரூஷா நல்லவாள்களுக்கா மகான்களுக்கு எல்லாம் சுசுரூஷ பண்ணானா இவனுக்கு அடுத்த இடத்துல ராஜ்யம் கிடைக்கும். அது ராஜ்யம் வேணாம் தானே இவன் சுசுரூஷம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அப்போ அடுத்த ஜென்மத்தில் அவன் ஒரு நல்ல பிராமணனாகவே பிறப்பான், இவனுக்கு 10 பேர் சுசுரூஷம் உண்டுவா அப்படின்னா. திஜ சுசுரூஷையாராஜன் திவ்ய ரூபம் வாப்புனதே அன்னபான பிரதானேன காமபோகேஷ்டு திருப்பியதே தீபாலோக பிரதானேன சக்ஷுஷ்மான் ஜாயதே நர. மறுபடியும் தானம், நல்ல ஆகாரம், நல்ல தீர்த்தம், இதெல்லாம் தானம் பண்ணா நல்ல அடுத்த ஜென்மத்தில் நல்ல போகங்கள் கிடைக்கும். நல்ல தீப ஆலோகம், தீபங்கள் இதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி தீபதானங்கள்லாம் பண்ணா சக்ஷுஷ்மான். முன்காலத்தில் இந்த தீபதானங்கிறது ரொம்ப விசேஷம், ஏன்னா எல்லா இடத்துலையும் ராத்திரி வேலை கரண்ட் கிடையாது, தீபம் தான் ஏற்றி ஆகணும். ஆனால் தீபங்கிறது அடிக்கடி போயிட்டே இருக்கும், வேற வேற வாங்கணும், அதனால இவா தானம் பண்ணுவோம் வாங்கிட்டு இருப்போம் சகஜம். போ இப்போ எப்படி நமக்கு வஸ்திர தானம் அப்படிங்கிறது தேவை, இப்போ வஸ்திர தானம்னா தானம் பண்ணுறவாளுக்கும் வஸ்திர தானம் விசேஷம், தானம் வாங்கிக்கிறவாளுக்கும் வஸ்திர தானம் உபயோகப்படும், ஏன்னா வஸ்திரம் உபயோகப்பட முடியும், அன்னதானம் வஸ்திர தானம் இதெல்லாம் ரொம்ப உபயோகப்படக்கூடியது. அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் தீபதானம் அப்படிங்கிறது நின்று, இப்போ தீபதானம்னா தீபத்தை வச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னுவோம், அந்த காலத்தில் கரண்ட் இல்லாத காலத்தில் அது ரொம்ப முக்கியம், எல்லா இடத்துல ஒரு 10 தீபமாவது ஏற்றி வைக்கணும், அப்போ தான் நடமாட முடியும், அப்படி இருந்தது. அப்படி தீபதானம் பண்ணுறவன் சக்ஷுஷ்மான் ஜாயதே நரஹா, அவன் கண்ணில் எந்த கெடுதலும் வராதான், கண் பார்வை கோளாறெல்லாம் இல்லாமல் கடைசி வரைக்கும் நல்ல திருஷ்டியோடு கூட அவன் இருப்பான். கந்தமால்ய பிரதானேன துஷ்டி பவதி புஷ்கலா, நிறைய சந்திரங்கள் மாலைகள் இதெல்லாம் கொடுத்தா சந்தோஷப்படுத்துறான்னு அர்த்தம். மறுபடியும் முன்காலத்து வர, முன்காலத்துல சந்திரம் இருக்கும் அது ரொம்ப முக்கியமானது, இந்த காலத்து சென்ட் மாதிரி அது சந்திரங்கிறது, சந்திரம் பூசினா உடம்புக்கு கம கம கமான்னு வாசனையா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும், ஏன்னா காத்து பட்டாலே குளிர்ச்சியா இருக்கும், அது அந்த கந்தம் அந்த மாதிரி மாலை, மாலைங்கிறது போக விஷயம் அந்த காலத்துல, ஏன்னா ஃபேன் எல்லாம் எதுவும் கிடையாது, சந்திரத்தால் தான் உடம்பு குளிர்ச்சி ஆக்கிக்கணும். அப்போ அந்த மாதிரி கந்த மாலையெல்லாம் கொடுத்தான்னா துஷ்டி பவதி, அடுத்த தினத்தில் இவனுக்கு நல்ல சந்தோஷமா இருப்பான். கேசஸ்மஸ்ரூன் தாரையதோ ஹெக்ரா பவதி சந்ததி, கேசஸ்மஸ்ரூ அப்படின்னு தாடி வச்சுட்டு அதுவே ஒரு விரதம் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, பகவானுக்காக தீட்சை வச்சுண்டு, எங்கள் ஊரில் இந்த பெருமாளுக்கு இது நடக்கிற வரைக்கும் நான் தீட்சை வச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி தீட்சை வச்சுன்னு அவனுடைய சந்ததி நல்லா அபிவிருத்தமாகும். வாக் சௌசம் மனசௌச்சம் எச்ச சௌச்சம் ஜலாஸ்ரியம் திரு சௌச்சை ருபேதேயா ஸ்வர்கி நாத்திர சம்சயா, ரொம்ப ஆச்சாரமா இருந்தா வச்சுக்கோங்க ஒருத்தர், அவனுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். சில பேர் ஆச்சாரம்னா சரீரத்துல சுத்தி இருந்தா போறாது, வாக்குலையும் சுத்தி இருக்கணும், மனசுலையும் சுத்தி இருக்கணும், சரீரத்திலையும் சுத்தி இருக்கணும், ஆச்சாரக்காரன சரீரத்துல சுத்தி இருக்கணும், ஏன்னா ஜலத்தினாலே எப்பவுமே முழுகிட்டே இருப்பான், முழுகுவா இந்த ஆசிரமணம் பண்ணுவா, மறுபடியும் முழுகுவா ஆசிரமணம் பண்ணுவா, புரோக்ஷம் பண்ணிப்பா, நித்திய பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரியாக வாக் சுத்தி, மனசுத்தி, சரீர சுத்தி, இது மூணும் இருந்து வச்சுக்கோங்க, சஸ்வர்கி அவன் கட்டாயமா சொர்க்கத்தை போவான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னுட்டார், ஆச்சாரத்தை விடாமல் கடைபிடித்தா அவன் சொர்க்கத்துக்கு போவான். இது வேதத்திலேயே இந்த விஷயம் இருக்கு. தாமிராய சானாம் து பாண்டானாம் தாத்தா ரத்னாதிபோ பவேத் லபதே து பரம் ஸ்தானம் பலவான் புஷ்யதே சதாம். நல்ல தாமிர பாத்திரங்கள், இரும்பு பாத்திரங்கள், இதெல்லாம் தானம் பண்ணணும். நிறைய பாத்திரங்கள்லாம் தானம் பண்ணா வச்சுக்கோங்க, ரத்னாதிபன் ஆயிடுவானோ, நிறைய ரத்ன அதிகாரி ஆயிடுவான், நிறைய ரத்னங்கள் அவனுக்கு இருக்கும், அந்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நல்ல ஸ்தானம் கிடைக்கும், அப்புறம் பலவான், நல்ல பலவானாக அவன் இருப்பான் அப்படிங்கறதெல்லாம். ஆக தானம் மட்டும் இல்லாமல் இன்னும் பலவிதமான விரதங்கள்லாம் இருக்கு. மௌனம் அப்படிங்கிறதுக்கு இருந்துச்சு, மௌனம், அஹிம்சா, பிரம்மச்சரியம், தானம், தரையில சயனம், சாதாரண வஸ்திரங்களை தரித்தல், அந்த மாதிரியாக அக்னி பிரவேசம், ஆகாரத்தை குறைத்து கொள்ளுதல், அதுக்கப்புறம் சத்தியவதனம், மறுபடியும் தானம், திஜ சுசுரூஷா, இந்த மாதிரியான பல தர்மங்கள் சொல்லி இதெல்லாம் இருந்தால் இவன் எதை எதை இழந்து
இந்த தர்மங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்றானோ, எந்தெந்த போகங்களை விட்டுட்டு இந்த தர்மங்களை அனுஷ்டானம் பண்றானோ, அந்தந்த போகங்கள் அவனை தேடி தானே வரும் அப்படிங்கிறது இதுல விஷயம். தானே அந்த போகங்கள்லாம் அவனுக்கு வந்து சேருமா அடுத்த ஜென்மத்தில். இப்படியாக அநேக தர்மங்களை எடுத்து சொல்ற. அதனால எந்த ஒரு சின்ன தர்மம் ஆனாலும், ஆமா இது என்ன பெரிய விஷயம் நினைக்க கூடாது. பகவானுக்காக இருக்கக்கூடிய சின்ன தர்மம் ஆனா கூட மௌனம்னு எடுத்துப்போமே, மௌனம்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பெரிய விஷயம்தான் அப்படிங்கிறது இதுல தெரியுது. அதுக்கடுத்தது 50வது அத்தியாயம். பகவான் உவாச்ச, மறுபடியும் பகவான் சொல்றார். இந்த அத்தியாயத்துல தானங்கள் தான் நிறைய சொல்றார். முன்னாடியே சொன்னதுதான், இப்ப வந்து இன்னும் சில விசேஷமான தானங்களுக்கு விசேஷமான பலன் அப்படிங்கெல்லாம் சொல்ல போறார். இதுல தர்மங்களை சொல்லும்போது முதலே சொன்னேன், தர்மங்களோட கூட அதாவது விரதம் முதலான தர்மங்கள் மாதிரி தானமும் விசேஷம். தானம் தான் ரொம்ப விசேஷம். தானியம் கிரமேண அர்ஜித வித்த சஞ்சயம் விப்ரே சுசீலே தே பிரயச்சதேயஹ வசுந்தரா தஸ்ய பவேத் சுதுஷ்டா தாரா வசூனாம் பிரதிமுஞ்சதீஹ. நிறைய பைசாவெல்லாம் சம்பாதிச்சு நிறைய தானியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு அதெல்லாம் நல்ல இடத்துல ஒரு நல்ல பிராமணனுக்கு தானமா பண்ணா வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டுதான் சம்பாதிக்கிறான், பைசா இன்னும் யாருக்கும் சுலபமா வந்து இல்லையே. தானம் பண்றவா எல்லாருக்குமே ஏதோ நிறைய இருக்கு அவளுக்கு, அதனாலதான் அவ தானம் பண்றா. அவளுக்கு மீறி எக்ஸஸா இருக்கு போல இருக்கு. இல்லாட்டா தானம் பண்ணுவாளானா சார்? அவனுக்கு 100,000 ரூபாய் வருது, வந்தா 1,000 ரூபாய் தானம் பண்றான் அவன், நம்ம போய் தானம் பண்ண முடியுமா அப்படின்னு சாதாரணமா கேட்பா. ஆனால் அந்த 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறது அவன் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறான், யாருக்கும் என்ன சம்பாதிக்கலாமே. அந்த சோம்பேறித்தனம் இருக்கும் தான் இந்த வார்த்தையை பேசுவான். ஒருத்த கோடீஸ்வரனா இருக்கான்னா அதுக்கு ஏதோ நிறைய கஷ்டப்பட்டுருக்கான், அதான் நியாயமான ரீதியில அவன் பைசா சம்பாதிக்கிறான்னா அதுக்கு ஏதோ கஷ்டப்பட்டு தானே இருக்கான். ஆக இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத தானத்தையோ இல்ல தனத்தையோ தானியம் நிறைய தானியங்களையோ இதெல்லாம் ஒருத்தர் தானம் பண்ணா நிச்சுக்கணும். அதுலயும் முதல்ல தானிய தானம் சொல்ற. தானியா தானியம் கிரமேனார்ஜித வித்த சம்சயம்னு அவனுக்கு வசுந்தரா தஸ்யபவே சுதுஷ்டா. அவன் விஷயத்துல பூமிக்கு ரொம்ப திருப்தி வருவான், அதாவது அவனுடைய தோட்டத்துல நன்னா விளையும், அவனுடைய கழனியில நல்லா விளையும். அந்த காலத்துல கழனி இல்லாதவள் கிடையாது, அதாவது எல்லாருக்குமே நிலம்னு இருக்கும், அதுல வந்து அந்த நிலத்துல தானியங்கள் பயிரிடுவான், இது சகஜமா இருக்கும். அப்ப இவன் நிறைய தானியத்தை இவன் தானமாக கொடுக்கிற சுபாவம் உடையவனாக இருந்தா இவனுக்கு நன்னாக விளையும். தாரா பசுனாம் நிறைய ஐஸ்வர்யங்களும் நிறைய வரும் அப்படின்னு அர்த்தம். புஷ்போபகம் வா அபி பலோபகம் வா எப்பாத பம்ஸ்பரசையதே த்விஜாய ஸ்ரீ சமர்த்தம் பகுரத்ன பூர்ணம் லபத்தியதிஷ்டான வரம் சமிருத்தம். பாதபம் மரத்த தானம் பண்ணானா விரக்ஷதானம், விரக்ஷதானம் பண்ணா ஒருத்தன் வச்சுக்கோங்க அவனுக்கு ஸ்ரீ சமிருத்தம் பகுரத்ன பூர்ணம், நிறைய ஸ்ரீயோடு கூட பகுரத்ன பூர்வத்தோடு கூட ஒரு அதிஷ்டான வரம், அவனுக்கு நல்ல வீடு கிடைக்கும். அதாவது மரத்த தானம் பண்றதுன்னு ஒண்ணு, ஒருத்தர் ஒரு ஒருத்தர் அவருக்கு கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா இப்ப நாவல் பக்கத்துலாம் கூட அப்படிதான், ஒருத்தர்னா அவருக்கு சொந்தமா கிரகம் இருக்க மாதிரி 10 மரம் அவருக்கு சொந்தமா இருக்கும். அந்த கிரகத்துக்கு பின்னாடியே பார்த்தோம்னா இது எங்காத்து புளிய மரம், இந்த 3 புளிய மரம் 2 மாமரம் இதெல்லாம் எங்காத்துது அப்படின்வா. அதனால ஒரு கிரகம்னா அந்த கிரகசுவாமிக்கு மரங்கள் கொஞ்சம் சொந்தமா இருக்கும், அந்த மரங்களை தானம் பண்ணா வச்சுக்கோங்க. அதுவும் புளிய மரம் அதெல்லாம் புளிய மரம் மாமரங்கள்லாம் ரொம்ப 9 வருஷம் இருக்கும் இல்லையோ, தானம் பண்ணா நிறைய வருஷம் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அப்ப மரங்களை தானம் பண்ணானா ஒருத்தன் இந்த மரத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தானம் பண்ணானா, அப்போ புஷ்போ நிறைய பாதபம் ஸ்பரிசையதே அப்படின்னா சஸ்ரீ சமிருத்தம், அவனுக்கு அடுத்த ஜென்மத்துல நல்ல கிரகத்துல நிறைய மரங்களோடு கூட சௌக்கியமா வெயிலே தெரியாமல் நல்ல கிரகம் வந்து அவனுக்கு கிடைக்குமா. இந்தராணிஜயோ தத்யா த்விஜே பியஸ்ய சிராகமே காயாக்னி தீப்தியும் சௌபாகியம் ஐஸ்வர்யம் சாதிகச்சதி. குளிர்காலத்துல நல்லா குளிர்ல இருந்து போகணும்னா அந்த காலத்துல விறகு மூட்டி அடுப்பு மூட்டி வச்சிருவான். வடக்கெல்லாம் இப்பவும் வடக்கெல்லாம் உண்டு, விறகு அடுப்பு இல்லாமல் ஜீவிக்க முடியாது. இப்பெல்லாம் அந்த ஹீட்டர்லாம் வச்சுட்டு இருக்கா இல்லையோ, வந்து வார்ம் ரூமே வார்ம் பண்றதுக்காக அப்படிலாம் வச்சுட்டு இருக்கா இல்லையோ, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டானா ஒரு அடுப்பு மூட்டி வச்சிருவா ஆத்துக்குள்ளேயே, அது எரிஞ்சுட்டே இருக்கும் வெறுமையா. இல்லாட்டா குளிர் காலத்துல ஜீவிக்க முடியாது, வட தேசங்கள்ல அப்படி உண்டு. அப்ப அதுக்காக நிறைய இந்தனங்கள்லாம் கொடுக்குறான் வச்சுக்கோங்க, தானம் பண்றான் விறகு கட்ட முதலானதெல்லாம் தானம் பண்றான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் காயாக்னி தீப்தியும் அவன் சரீரமே பல 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 அக்னி மாதிரி பிரகாசிக்குவான், அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை அவன் பெறுவான். அண்ணா பிரகாசிக்கக்கூடிய பலபலன்னு இருக்கக்கூடிய சரீரத்தை பெறுவான்.
छत्रप्रदानेन गृहं वसिष्ठं रथं तपो तथोप पानः संप्रदानात् दुर्यप्रदानेन गवां तथैव लोकान् वाप्नोति पुरन्दरस्य कुडैदानम् छत्रम् कुडै कुडैदानम् अन्नाना अवन् गृहं वसिष्ठं அவனுடைய கிரகத்துல நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கும் அந்த கிரகத்துல ஒழுகல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்கும் அப்புறம் ததோபானக உபானகன்னு செருப்பு குடை தானம் செருப்பு தானம் இதெல்லாம் சொல்லிருக்கா இதெல்லாம் தசதானத்திலேயே உண்டு இதெல்லாம் தசதானம்னு ஒண்ணு பண்ற பத்து தானங்கள் அதுலயே இதெல்லாம் உண்டு செருப்பு தானம் பண்ணான்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன வரும் அப்படின்னு கேட்டான்னா ரதம் ஒரு நல்ல வாகனம் கிடைக்கும் ஏன்னா செருப்புங்கிறது நம்ம காலில் போட்டுன்னு போறது தானே போட்டுன்னு போனோம்னா அடுத்த ஜென்மத்துல இவன் எதையும் போட்டுக்க வேண்டாம் கார்லயே போலாம் அப்படின்னு ஆயிடும் துரிய பிரதானேன கவாம் ததைவ லோகானவாப்னோதி புரந்தரஸ்ய நிறைய பசுமாடுகள்லாம் கோதானங்கள்லாம் நிறைய பண்ணா சொர்க்கலோகமே கிடைக்கும் இந்திரனுக்கு சமம் ஆயிடுவான் ஸ்வர்கீதமப்யாக ஹிரண்யதானம் ததா வரிஷ்டம் கனக பிரதானம் ஸ்வர்ணதானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு எல்லா தானத்திலையும் சிரேஷ்டம் அது ஏன்னா ஸ்வர்ணத்தை தானம் பண்றது யாருக்கும் மனசு வராது சாதாரணமாக ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம் நிறைய செலவு பண்ணாதான் பண்ண முடியும் ஆனா ரொம்ப மனசு வந்து இந்த சொர்ண தானத்தை பண்ணானா அவனும் சொர்க்கலோகத்துல இருப்பான் நைவேசிகம் சர்வ குணோபபன்னம் பிரயச்சதேய புருஷோத்விஜாய சுவாத்தியாய சாரித்திர குணான்விதாய தஸ்ய அபிலோகா பிரவர பவந்தி நைவேசிகம்னா கிரகம்னு அர்த்தம் நினைக்கிறேன் கிரகதானம் அப்படின்னு அர்த்தம் பண்ணான்னா அதுவும் சுவாத்தியாய சாரித்திர வேதம் படிச்சவனுக்கு தானம் பண்ணா ரொம்ப விசேஷம் சாதாரணமானவுக்கு தானம் பண்றதை காட்டிலும் சுவாத்தியாய சாரித்திர குணான்விதாய நல்ல வேதம் படிச்சு நல்ல நடத்தையோட கூட சாரித்திரத்தோட இருக்கான் நிறைய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் நல்ல நல்ல அவனுக்கு தானம் பண்ணா இவன் நல்ல லோகத்துக்கு போவானான் யோ பிரம்மதேயாம் பிரததாதி கன்யாம் பூமி பிரதானஞ்ச கரோதி விப்ரே இரண்யதானஞ்ச ததா விசிஷ்டம் சலோகம் லபதே துராபம் கன்னிகாதானம் நல்ல கன்னிகையை எடுத்து ஆச்சரியமான நல்ல வரனுக்கு கன்னிகா தானமாக பண்ணி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி பூமி தானம் அந்த மாதிரி ஹிரண்ய தானம் இதெல்லாம் தானங்கள்லேயே சிரேஷ்டம் நிறைய பூமியே எழுதி கொடுக்கறது சொர்ணத்தை எழுதி கொடுத்தல் அது மாதிரியாக கன்னிகா தானம்னா என்னுடைய பெண்ணை நான் உனக்காக கொடுக்குறேன் அப்படின்னு கன்னிகா தானம் பண்ணான்னா தஸ்யாபி லோக்காக நல்ல உத்தமமான லோகங்கள் நல்ல வரனுக்கு கன்னிகா தானம் பண்ணால் உத்தமமான லோகம் இருக்கும் ச லோகம் லபத்தே துராபம் யாராலையும் அடைய முடியாத லோகம் அந்த லோகத்தை அடைவானம் சுசித்திர வஸ்திராபரணோபதானம் தத்யாநரம் எஸ் சயனம் திஜாய ரூபான்விதாம் தக்ஷவதீம் மனோஜாம் பாரியாம் அயத்னோபசிதாம் லபேத் சஹா நல்ல வஸ்திர ஆபரணங்கள் எல்லாத்தோடையும் கூட ஒருத்தன் சயனம் நல்ல படுக்கை தானம் பண்றான் சயன தானம் படுக்கை தானம் நல்ல பாய தானமா பண்றான் இந்த காலத்துல படுக்கை சயன தானம் கிடைச்சேன் வெறும் பாய் மாத்திரம் இல்லாமல் அதுலேயே நல்ல வஸ்திர ஆபரணங்கள் எல்லாம் போட்டு சுசித்திர வஸ்திர நல்ல சித்திரமான வஸ்திரங்கள் ஆபரணங்கள் எல்லாம் சேர்த்து ஆச்சரியமான படுக்கை தானம் பண்ணா வச்சுக்கோங்க அடுத்த ஜென்மத்துல அவன் படுத்துக்கிற இடமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மனோஜாம் பாரியாம் அது மாத்திரம் இல்லாமல் நல்ல மனைவியோடு கூட அழகா குடும்பம் நடத்துவான் அவனுக்கு சயன போகம் இந்த ஜாதகத்துல ஜோதிஷ சாஸ்திரத்துல சயன போகம்னு ஒண்ணு உண்டு அது சில பேர் ஜாதகத்துல அது நல்லா இருக்காது சில பேர் ஜாதகத்துல நல்லா இருக்கும் இப்படி எல்லாம் கணக்கெல்லாம் உண்டு ஜோதிஷக்கார அதெல்லாம் பார்த்து சொல்லுவா அந்த மாதிரியாக இவனுக்கு நல்ல சயன லாபம் சயன போகம் கிடைக்கும் லவணசத்து தாத்தான திலானாம் சர்பிஷஸ்ததா தேஜஸ்வினோ பிஜாயந்தே போகினா சிரஜீவினா லவண தானம் உப்பு தானம் திலதானம் சர்பிஷ்ணா நெய் தானம் இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கா இப்போ லவணா நல்ல தேஜஸ்விகளா இருப்பா நல்ல தேஜஸோட இருப்பா நல்ல போகத்தோட இருப்பா சிரஞ்சீவிகளாக ரொம்ப நாள் ஜீவிப்பா ரூபான்விதாம் தக்ஷவதீம் சுரக்தாம் சுகேன தன்மேன ததாபி காலே ததைவ சார்த்தம் சுரலோகமேதி தஸ்யவிதான்யத் புனரேதி ஜென்மா அதனுடைய பலன்தான் இப்ப இது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி தானங்கள்லாம் பண்றவா சொர்க்கலோகத்திலே ஆச்சரியமாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னார் அடுத்து ஏகபஞ்சாசா 51வது இந்த அத்தியாயத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் எந்தெந்த தானங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தானம் எது எது பண்ணணும் எப்படி பண்ணணும் தெரிஞ்சிடாச்சு எப்படி தானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் அதுக்காக இந்த அத்தியாயம் வந்திருக்கு யுதிஷ்டிர உவாச்சாப்ப யுதிஷ்டர் தர்மபுத்தர் கேட்கிற கீதிருக் விதாஸ்வஸ்தாசு தத்தம் தானம் ஜனார்தன இகலோகேஷ்வனுபவே புருஷஸ்தத்வீகிமே அழகான ஒரு கேள்வி கேட்ட தர்மபுத்தர் கிருஷ்ணா என்னென்னமோ தானங்கள்லாம் பண்ணா அடுத்த ஜென்மத்துல என்னென்னமோ பலன்கள்லாம் சொல்ற அதெல்லாம் இருக்கட்டும் எந்த தானம் பண்ணா இந்த ஜென்மத்திலே பலன் கிடைக்கும் அதை சொல்லுன்னு
இந்த அடுத்த ஜென்மத்துல என்ன பலன் கிடைக்கிறதுனா அது கிடைக்கட்டும் அதுல நம்பிக்கை இருக்கு நிறைய பேருக்கு சில பேருக்கு இல்ல இந்த தியானத்துல இந்த ஜென்மத்திலே பலன் கொடுக்குற மாதிரி ஏதாவது இருக்கா கர்ப்பஸ்தஸ்ய அதவா பால்யே யௌவனே வார்த்தகே பிவா அவஸ்தாம் கிருஷ்ண கதைய பரம் கௌதூகலகிமே குழந்தையா இருக்கு இல்லட்டா பால்யத்துல இல்லட்டா யௌவனத்துல இல்ல வயசானத்துல பிற ஏதோ ஒரு அவஸ்தையில ஏதோ ஒரு பலன் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கணும் இல்லையோ அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லு அப்படின்னா பகவான் உவாச்ச விரதா ஜன்மானி சத்வாரி விரதா தானானி ஷோடச அபுத்ராணாம் விரதா ஜன்ம ஏச்ச தர்ம பரிஷ்கிருதாக பரபாகஞ்சயே ஸ்தந்தி பரதார ரதாசயே யுதிஷ்டிரா விரதா ஜன்மம் நாலு பிறந்தும் பயனில்லை பயனில்லாத பிறப்பு அது நாலு இருக்கு அது மாதிரி விரதா தானம்னு பதினாறு இருக்கான் தானம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பிரயோஜனம் இல்லாத தானம்ங்கிறது பதினாறு இருக்கு முதல்ல ஜென்மத்தை பார்ப்போம் பிறந்தும் பயன் இல்லை அவன் பிறக்கிறத காட்டுல பிறக்காம இருந்தாலே நல்லது அப்படின்றா அந்த மாதிரி அப்படி என்ன நாலு என்ன கேட்டானா அபுத்ராணாம் விரதா ஜென்ம ஏச்ச தர்ம பகிஷ்கிருதாக புத்திரர்களே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்திரர்களை நிஷேதம் பண்றவன் நிஷேதம் பண்றவன்னா நம்ம தர்மசாஸ்திரத்தின்படி என்ன கேட்டானா புத்திர சந்ததி அப்படிங்கிறது அது ஒரு தர்மம் அது புத்திர சந்ததி இருந்தாதான் மேற்கொண்டு நல்ல தர்மங்கள்லாம் நடக்கும் பிதிருகாரியங்கள்லாம் நடக்கும் தேவ காரியங்கள்லாம் நடக்கும் கிரகஸ்த தர்மங்கள்லாம் நிலைக்கும் அதனால அவ வேதத்திலே சொல்றா பிரதாதந்தம் ஆவ்யவச்சேச்சீஹி புத்திர பரம்பரையை நீங்க தடுத்துறாதங்கோ அப்படிங்கிறார் சில பேர் லௌகிகமான சில விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் ஃப்ரீயா இருக்கணும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி புத்த ஜென்மத்தை வேண்டான்னு சொல்ற அவா ஜென்மம் வீண் ஏச்ச தர்ம பகிஷ்கிருதாக தர்மத்தை கண்டாலே சில பேருக்கு பிடிக்காது அதர்மான வழியில்தான் போறானா அவா ஜென்மமும் வீண் பரபாகஞ்சயே ஸ்நந்தி இவன் சாப்பிட மாட்டான் எங்க வெளியில யார் என்ன சாப்பாடு போடுறாளோ அதைத்தான் ஓயாத சாப்பிட்டு இருப்பான் இவன் ஒரு நாளாவது தலை பண்ணி திருவாராதனம் பண்ணி சாப்பிடுறதுங்கிறதே கிடையாது சதா சர்வகாலமும் கேன்டீன்லயும் ஹோட்டல்லையும் இன்னொரு தராத்திலயும் அங்க அங்க போய் எங்க எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டுன்னு தான் வச்சுக்கோங்க அவனுடைய ஜென்மம் வீண் இவனும் தான் சாப்பிட்றான் அவனும் தான் சாப்பிட்றான் ஆனா இவன் தங்காத்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாட்டா அது தர்மம் தங்காத்துல இருக்கிற மனைவிகள் குழந்தைகளுக்கு போட்டு சாட்டா அது தர்மம் தங்காத்துல வர அதிதிகளுக்கு போட்டுட்டு சாட்டா அது தர்மம் தர்மம் சாப்பிடனே சாப்பிட்ட கேன்டீனுக்கு போய் சாட்டா அது தர்மம் அப்படின்னு சொல்ல முடியாது ஜென்மம் முழுக்க இப்படியே சாட்டி கைக்கிறோன் இருக்கான் இல்லையோ அவனுடைய ஜென்மம் வீணாயிடும் பரதாரரதாஸ்தியே அந்த மாதிரி பரஸ்திரீகள் அப்படின்னா ஸ்வஸ்திரி அப்படின்னு தன்னுடைய மனைவியும் தானுமாக சந்தோஷமாக அவர்கள் குடும்பம் நடத்தினால் அது தர்மம் அதே பரஸ்திரியிடம் ஈடுபாடு கொண்டால் அது மகா அதர்மம் அப்படிப்பட்டவனுடைய ஜென்மமும் வீண் ஆக இப்படி நாலு பேர் இருக்கா அவர்கள் பிறந்ததும் வீண் தான் ஏன்னா புத்திர ஜென்மத்தை அடுத்து குழந்தை பிறக்கிறத ஏதோ காரணத்தினாலே தடுத்து போட்டு விடுத்து போட்டு இது வேண்டாம்னு சொல்றவர்கள் அதுக்கப்புறம் எந்த தர்ம காரியமே செய்தாமல் அதர்மத்தில் ஈடுபடுபவர்கள் ஒரு நாளாவது அதிதி பூஜனோ கிரகத்தில் இருக்கிறவர்களுக்கு சாப்பாடுனோ அதெல்லாம் நினைக்காமல் வெளியிலேயே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறவர்கள் தா மாத்திரம் அப்புறம் பரஸ்திரியிடம் ஈடுபடுபவர்கள் இப்போ நாலு பேருடைய ஜென்மம் வீண் அடுத்து விரதா தானானி ஷோடச தானங்கள்லாம் எது வீண்னு சொல்லணும் பரியஸ்தானம் விருடாதானம் சதோஷம் பரிகீர்த்திதம் ஆரூட பதிதே செய்வ அந்யாயோபார்ஜிதஞ்செய்யது வியர்த்தஞ்சாபிராமணே தானம் பதிதே தஸ்கரே ததா குரோஸ்சா பிரீத்தி ஜனகே கிருதக்னே கிராமயாஜகே எல்லாருக்கும் தானம் பண்ணக்கூடாது பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படின்னு தமிழ் ஒன்று சொல்லுவா பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு வாசலவே பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நல்ல சத் பாத்திரத்துல நல்ல பாத்திரத்துல தான் பிச்சையை கொடுக்கணும் அஸ்தானத்துல தானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அந்த தானங்கிறது தேவையில்லாதவனுக்கு தானம் பண்ணா அந்த தானம் வீண் சதோஷம் பரிகீர்த்திதம் ஆரூட பதிதே செய்வ யார் பதிதனா இருக்கானோ பதிதன்னா அவன் வந்து ஜாதி பிரஷ்டனா இருக்கான் ஜாதி தர்மங்கள் அதாவது வர்ணாசிரம தர்மங்கள்லாம் எதுவுமே செய்யாமல் அவன் கிரகஸ்தனா இருந்து கிரகஸ்த தர்மங்கள் செய்யல பிரம்மச்சாரியா இருந்து பிரம்மச்சாரிய தர்மங்கள் செய்யலன்னு வந்தா அவன் பதிதான் செய்யல மாத்திரம்ல விபரீதமான தர்மங்களை பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோங்க அவன் பத்தித்தான் அவனுக்கு தானம் பண்ணக்கூடாது அந்நாயத்தினாலே சம்பாதிச்ச தனத்தையோ எதுவுமே தானம் பண்ணால் அதுவும் வீண்
அப்ராமணே தானம் பதிதே தஸ்கரே ததா அப்படின்னு. பிராமணன் அல்லாமல், ஏன்னா பிராமணனுக்கு ஒரு காலத்துல தேவைங்கிறது இருக்கும், பிராமணர்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு முன்காலத்துல வேற வழி கிடையாது, பிச்சை எடுத்து தான் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் இப்பதான் வந்து சேலரி அப்படி முதலானதெல்லாம் வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் படிச்சா சேலரி எல்லாம் கிடையாது, படிச்சா அவன் பாட்டுக்கு அங்கங்க போய் பிச்சை எடுத்து கேட்டு வாங்கலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்காமல் மற்றவர்களுக்கு கொடுப்பதோ, இல்ல தஸ்கரே திருடனுக்கு கொடுக்கறதோ, பதித்தனுக்கு கொடுக்கறதோ, இப்படி எல்லாம் பண்ணா தானம். கிருதக்னே கிராமயாஜகே, கிருதக்னன் செய் நன்றி மறந்தவனுக்கு கொடுக்கறது. குரோஸ்தா பிரீத்தி ஜனகே, அப்ரீத்தியை உண்டாக்கக்கூடிய ஜனங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வீண். பிரம்ம பந்தௌ ச யத் தத்தம், யத் தத்தம் ரிஷலீபதௌ வேத விக்ரீணே செய்வ யசோ பவதிர் கிரகே. பிராமணன் சொல்லிட்டு ஏமாத்திரவனுக்கு கொடுக்கற தானம், ரிஷலீபதி அப்படின்னு கேட்டா சூத்ரஸ்தியை விவாகம் பண்ணின்றவனுக்கு கொடுக்கற தானம், வேத விக்ரி அப்படின்னா வேதத்தை வித்து சம்பாதிக்கிறவனுக்கு கொடுக்கற தானம். வேதத்தை சொல்லி கொடுப்பா, வேதத்தை சொல்லி கொடுக்குற ஆச்சாரியர்கள்லாம் சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பா, இனி இது கொடுத்தா நான் இவ்வளவு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்றதுதான் விக்கிறது. எஸ்எச்ஆ உபபதி ஹி கிரகே, கிரகத்திலேயே இவன் இன்னொரு ஒரு புருஷனையும் கூட்டி வச்சுட்டு நம்ம ரெண்டு பேருமாக ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணின்றிருக்கலாம்னு இந்த மாதிரி இந்த காலத்துல சில கூத்துகள்லாம் நடக்குது. அவளுக்கெல்லாம் தானம் பண்ணக்கூடாது. ஸ்திரீ நிர்ஜிதேஷு யத் தத்தம் வியாழக்ராஹே ததைவச பரிச்சாரகேச்ச யத் தத்தம் விரதா தானானி ஷோடச. ஸ்திரீகளுக்கு கட்டுப்பட்டு அவ எதை சொன்னாலும் கேட்டிருந்திருக்கோம் இல்லையா, தர்மத்தை எல்லாம் ஆலோசனை பண்ணி பார்க்காமல், எது தர்மம் எது நியாயங்கள்லாம் ஆலோசனை பண்ணி பார்க்காமல், பெருமை காமத்தினாலே பிடித்து கொண்டு அவர்கள் சொல்றதை கேட்டு இருந்த கல்வி அவனுக்கு தானம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியாக பரிசாரகேஜ எத்தத்தம் அப்படின்னு சொல்ற நிறைய வேலை பண்ணியே ஜீவிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் தெரியுது. வியாழக்ராஹே ததைவச, மிருகங்களை பிடிக்கிறவன் அர்த்தம் சொல்லலாம்னு தோன்றது. இந்த மாதிரி இருக்கவாளுக்கெல்லாம் தானங்கள்லாம் விருத்தா, ஆக 16 தானம் சொல்லிருக்காருங்க, இதெல்லாம் விருத்தா தானம், தானம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. அது மாத்திரம் இல்ல, தமோ விரதஸ்தியோ தத்யாத்து பயாத்து குரோதாத்து ததை வஜ விரதா தானந்து தத்சர்வம் புங்கே கர்ப்பஸ்த ஏவது. தமோ விரதஸ்தியோ தத்யாத்து விரத பயாத்து குரோதாத்து, பயத்தினால தானம் பண்ணுவோம் சில பேர், ஐயோ தானம் பண்ணட்டா என்ன ஆயிடுமோ ஏதோ ஆயிடுமோ, தானம் பண்ணட்டா அடிபானோ அப்படின்னு தானம் பண்றது. குரோதாத்து கோபத்தினாலே தானம் பண்ணுவோம், இந்த வச்சுக்கோ ஒழிஞ்சு போ இனிமே இந்த பக்கம் வராத அப்படின்னு கோபத்தினாலே தானம் பண்ண. தமோ விரதஸ்தும், தமஸ்னாலே பீடிக்கப்பட்டனா அஜ்ஞானத்தினாலே பீடிக்கப்பட்டுன்னு அர்த்தமா இருக்கலாம், இல்ல தமோ குணம்னு வச்சுப்போம், தமோ குணத்தினாலே ஒருத்தன் வந்து தானம் பண்றான்னா அப்ப பயத்தினாலேயோ கோபத்தினாலேயோ தானம் பண்ணுவான், அந்த தானங்கள்லாம் வீண். விரதா தானந்து தத் சர்வம் புங்கே கர்ப்பஸ்த ஏவது, அதனுடைய பலன்லாம் கர்ப்பத்திலேயே அனுபவிப்பாங்க. இந்த மாதிரி தானங்கள்லாம் பண்ண, ஏன்னு கேட்டா தானத்தை சொல்லச்சா வேதத்திலே என்ன சொல்றதுன்னா, கிரியா தேயம் பிரியா தேயம் சம்விதா தேயம் ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம் அப்படின்னு தான் சொல்றது. கொஞ்சம் வெக்கப்பட்டுனே கொடுக்கணுமா, கிரியா தேயம் பயந்துனே கொடுக்கணும். வாங்குறவர் அவர் வாங்குறவர் தானே, நம்ம கொடுக்கறவன் தானே, நாம தானே பெரியவன், வாங்குறவர் சின்னவர் தானே, இப்பவே தானம் பண்றவர் ஒசத்தி பிச்சை எடுக்கிறவன் தாழ்த்தி தானே அப்படின்னு நினைக்க கூடாதான். பிரியா தேயம் பயந்து, ஏன்னு கேட்டா நமக்கு தர்மத்தை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவரால் தான் கிடைச்சிருக்கு, அதனால அவரால் தான் நமக்கு நல்லது. அது மாதிரி வெக்கம் என்னன்னு கேட்டா, நாம ஒன்றும் புதுசா பெருசா ஒன்றும் கொடுத்தோடு இல்லையே, பகவான் நமக்கு கொடுத்ததை கொடுக்கணும் அவ்வளவுதானே, அந்த மாதிரிலாம் நினைச்சிருந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற வெட்கம் எல்லாம் இருக்கணும். ஸ்ரத்தா மாத்திரம் இல்லை, வெட்கம் இருக்கணும், பயம் இருக்கணும் அப்படின்லாம் வேதம் சொல்றது. அதனால அதெல்லாம் இல்லாமல் வெறும் ஏட்டிக்கு போட்டிக்கோ, இல்ல பயாத்து பயந்துண்டோ அவன் அடிக்க போறானே பயந்துண்டோ, இந்த மாதிரிலாம் தான். அதாவது என்ன பயம் வேணும்னா, அடிக்க போறானுங்கிற பயம் இல்லை, ஸ்ரீயா தேயம் ஹிரியா தேயம் பிரியா தேயம் சம்விதா ஞானத்தோட பண்ணணும் அப்படின்னா, அப்புறம் பிரியா தேயம் பயந்தே பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, இது பண்ணுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இது பண்ணாத தானம் கேட்கும்போது அதை பண்ணாத போயிட்டோன்னா நமக்கு நரகம் வந்துடும், அந்த மாதிரி நரகங்கள்லாம் நமக்கு வரக்கூடாது, தர்மத்துல புத்தி இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பயத்தோட பண்ணணும். எந்த தர்மம் பண்ணாலுமே ஒரு பயம் வேணும் இல்லையோ. அதுக்கப்புறம் சேர்ஷியோ மன்யுமனாச்சைவ தம்பார்த்தம் சார்த்த காரணாத்,
யோ ததாதி த்விஜாதிப்யா சபாலத்வே ததஸ்னுதே. பொறாமையோட தானம் பண்ணுவான். அவன் எவ்வளவு தானம் பண்ணான் அப்படின்னா, அவன் 50 ரூபாய் தானம் பண்ணான், அப்ப நான் 100 ரூபாய் பண்றேன். என்ன போட்டி, பொறாமை, மண்யு மனாகா, கோபத்தோடு கூட அப்படின்னு. சுபகா பிக்ஷுக நியாயம் அப்படின்னு ஒண்ணு சங்கத்துல ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. சுபகா பிக்ஷுக நியாயம் கேட்டா, இவன் சுபகா பிக்ஷுக நியாயம் ஒரு வேடிக்கையாக இருக்கு. தானம் பண்ணச்ச இந்த மாமியாருக்கும் மாட்டு பொண்ணுக்கும் சண்டை வந்துட்டான். அப்ப எவனோ வாசல்ல ஒருத்தன் கேட்டான், பிச்சை எடுத்துன்னு வரான். உடனே அவனுக்கு தானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு பொண்ணு தானம் பண்றான். உடனே மாமியார் வந்து கோபிச்சுன்னு அதை பிடிங்கிறான். தானம் பண்றதுக்கு இவளுக்கு யார் பவர் கொடுத்தது, இந்த இடத்துல எல்லாம் இவ வச்ச சுத்தான் கொடுப்பா நீ அப்படிங்கிற அப்படின்னு வரும். எதுக்கு சொல்றேன், இதெல்லாம் கோபத்தினாலேயோ பொறாமையினாலேயோ இந்த மாதிரி வரக்கூடிய தானங்கள் இதெல்லாம் நிக்காது. இதெல்லாம் விருதா வேஸ்ட். மன்யுமனா செய்வ, மன்யுனா கோபம்தான் அர்த்தம், கோபத்தோடு கூட தானம் பண்றேன். யோ தம்பார்த்தம், தம்பத்துக்காக தானம் பண்றேன், நான் எவ்வளவு தானம் பண்றேவான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு பெருமைக்காக. அர்த்த காரணாது, சில பேர் பைசாவுக்காக தானம் பண்ணுவான். இன்னைக்கு 50 ரூபாய் தானம் பண்ணாதான் நாளைக்கு 100 ரூபாய் வரும் அப்படிங்கிறதுக்காக 50 போட்டு 100 வாங்குவார். யோ ததாதி த்விஜாதி ச பாலத்வே ததஸ்னுதே. இவளுக்கெல்லாம் அதனுடைய பலனை அனுபவிப்பா. குழந்தையா இருக்கும்போது அந்த பலன்கள்லாம் கிடைக்கும். அதுக்கு என்ன பலனோ அந்த பலன் குழந்தை முன்னாடி சொன்ன இல்ல, கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்கு வரக்கூடிய துக்கம்தான் அந்த பலன். அந்த மாதிரி குழந்தையா இருக்கும்போது, பாலனா இருக்கும்போது இவனுக்கு வர துக்கம்தான் அதனுடைய பலன் அர்த்தம். எஸ் சித்தி பிரயதோ பூத்வா பிரசன்னமான சேந்திரியா பிரததாதி த்விஜாதிப்யா யௌவனஸ்தஸ்துதே. சுத்தமா இருந்துட்டு, மனசுலையும் சுத்தமா இருந்துட்டு, நல்ல பிரசன்ன மனசோடு கூட, நல்ல நல்ல பாத்திரத்துல நல்ல தானத்தை பண்ணானா யௌவனத்துல சுத்தமா இருப்பான். யௌவனஸ்தா, எப்பவுமே யௌவனத்துல இருப்பான், இளமையோடு கூட இருப்பான். அவன் அதனுடைய பலனை அனுபவிப்பான். தேசே தேசே ச பாத்திரே சோ ததாதி த்விஜாதிஷு மனசா பரிதுஷ்டேன யௌவனஸ்தா தமஸ்னுதே. ஒரு இடத்துல தானும் எங்கெங்க போறானோ அங்கெங்கெல்லாம் தானம் பண்றான். தேசே தேசே பாத்திரே பாத்திரேன்னு நான் ஒருத்தருக்கு தான் தானம் பண்ணுவேன். நான் தானங்கள்லாம் ஊர்லவா பாத்துக்கலாம், எங்கெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவா. சில பேர் ஆத்துல தானம் பண்ற மாதிரி, பஸ் ஸ்டாண்டு போனாலும் தானம் பண்ணுவா, கடைக்கு போனாலும் தானம் பண்ணுவா, தீர்த்த யாத்திரை போட்டாலும் தானம் பண்ணுவா. அந்த மாதிரி தேசே தேசே எந்தெந்த தேசத்துக்கு போனாலும் அங்க ஒரு பாத்திரம் கிடைச்சதுன்னா, பாத்திரம்னா தானம் வாங்கறதுக்காக ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தர் கிடைச்சிட்டான்னா, ஏன்னா அங்க தானம் பண்ணி சந்தோஷப்படுறோம்ன்ற காஞ்சியம். அவன் மனசா பரிதுஷ்டேன யௌவனஸ்தா தமஸ்னுதே. அவனுக்கு நல்ல பகம், யௌவனத்திலேயே ஸ்திரமா இருந்துட்டு அவன் அந்த பலனையே அனுபவிப்பான். தஸ்மாத்து சர்வாசு அவஸ்தாசு சர்வ தானானி பார்த்திவ தாத்தவியானி த்விஜாதிப்யா சொர்க்க மார்க்கம் அபீட்சையா. அதனால எல்லா விதத்துல பார்த்தாலும் முன் சொன்ன தோஷங்கள்லாம் இல்லாமல் சர்வ தானங்களையும் சர்வ அவஸ்தைகளையும் பண்ணுவதற்கு பிரயத்தனம் பண்ணணும், பண்ண பார்க்கணும். இப்ப இது பண்ணலாமா, அப்ப அது பண்ணலாமாங்கிறது இருக்கட்டும். அது சாஸ்திரம் சொன்ன ரீதியில அனுஷ்டானம் இருக்கிற ரீதியில எப்பவுமே தானம் பண்ணலாம். நான் 12 மணி வரைக்கும் தான் தானம் பண்ணுவேன், அதுக்கு மேல பண்ண மாட்டேன் அப்படின்னா சொல்லக்கூடாது. தானம் பண்றதுக்கு என்ன கால நேரம் வேண்டி கிடக்குது? எப்ப நல்ல பாத்திரம் கிடைச்சாரோ, எப்ப நம்ம கையில பைசா இருக்கோ, அப்ப நல்ல பாத்திரத்துக்கு அந்த பைசாவை கொடுக்க வேண்டியது தானே. நான் சாயங்காலம் பண்றது எல்லாம் நிச்சயம் இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அப்படி நல்ல பாத்திரங்களே நல்ல தானங்களை பண்ணுபவர்கள் சொர்க்க மார்க்கம் அபிசதா, அவெல்லாம் சொர்க்க மார்க்கத்துக்கு போவார்கள். சொர்க்கத்துக்கு போற வழியிலே போய் கடைசியில சொர்க்கத்தை அடைவார்கள் அப்படின்னாரு. அதனால விருதா தானங்கள், அதாவது விருதாக வியர்த்தமாக பயனில்லாத தானங்கள் அப்படிங்கறத சிலதெல்லாம் சொல்லியிருக்க. தோஷத்தோட தானம் பண்ணுதல், பதிதர்களுக்கு பிரஷ்டர்களுக்கு தானம் பண்ணுதல், அதுக்கப்புறம் வந்து கிருதஜ்ஞனுக்கு மோசமானவனுக்கு, பிராமணன் சொல்ற ஏமாத்தவனுக்கு, வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் விட்டு கண்ணாபணான்னு இருக்கிறவனுக்கு, வேதத்தையே விற்கக்கூடிய அளவு கேவலமா போனவனுக்கு, அந்த மாதிரியாக இவர்களுக்கு பண்ற தானங்கள்லாம் வீண். அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப தமோ குணத்தினாலே ஈடுபட்டு நல்ல பயம் சண்டை கோபம் அதனால தானம் பண்ணி தொலைஞ்சு போ ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் வந்து பிடிங்கிட்டான் எல்லாத்தையும் அப்படின்லாம் சொல்லி பண்ணக்கூடிய தானங்கள்லாம் விருதாமான தானங்கள். கோபத்தோட பண்ணக்கூடிய தானமோ, தம்பத்துக்காக பண்ணக்கூடியதோ, என்ன என்ன கிடைக்க இவளுக்கு தானம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணி பண்ணக்கூடிய தானமோ, அதெல்லாம் கூட விருதாவாயிடும்.
அதே சமயத்துல சுத்தமாக இருந்து பிரசன்ன மனசோடு கூட நல்லபடியா தானம் பண்ணான்னா அவன் யௌவனஸ்தகா, அவன் யௌவன திசையிலேயே இருந்து கொண்டு அவன் வந்து சகல பலங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பான். இது விஷ்ணு தர்மே விருத்தாதானி. அதனால விருத்தாதானங்கள் அப்படிங்கறத பத்தி 51வது அத்தியாயத்துல பார்த்தோம். அடுத்து 52வது அத்தியாயம் என்ன, திரைலோக்கியம் கிருஷ்ணபூதானாம் சர்வலோகாத் தகோஹசி பிரணாம் இதுவர சிரேஷ்ட துஷ்யதே தேர கர்மானா தே கர்மணா. இதுல வந்து பிராமணர்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். பிராமணர்களுக்கு பண்ற தானம் விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் கொஞ்சம். அப்ப ஏன் அது விசேஷம், பிராமணர்கள்னா யாரு, அவர்களுக்கு என்ன பெருமை அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து 52, 53, 54 அந்த அத்தியாயங்கள்ல வரப்போறது. அதனால அந்த விஷயத்த நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்ப இதுலயும் தானங்களும் தர்மங்களும் அப்படிங்கிற தலைப்புல நாம இன்னைக்கு பார்த்துக்கோம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கரத்யகமசேஷம் யோ ஹரித்யபிசம்ஸ்துதஹ அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஹ.